ஒரு நல்ல ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ், வல்லாஹி பக்கைது. இந்த ஹதீஸை படிச்சு முடிச்ச உடனே அல்லாஹு அக்பர், வல்லாஹி பக்கைது, அழுதுட்டேன். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடத்தில் ஒரு மிஸ்கீனான பெண் வருகிறார்கள். நல்லா கேளுங்க இந்த ஹதீஸை, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அழகை கவனியுங்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடத்தில் ஒரு பெண்மணி வர்றாங்க, மிஸ்கீனா, ஒரு ஏழையான பெண்மணி, இரண்டு குழந்தைகளை சுமந்து கொண்டு வருகிறார்கள். சாப்பாடு கேட்கிறாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோட வீட்டில் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு என்ன இருக்கும், பேரித்தம்பளம். வந்தவங்க மூணு பேர்னால இருக்கக்கூடிய மூன்று பேரித்தம்பளத்தை எடுத்து கொடுக்கிறாங்க. அல்லாஹு அக்பர், ஹபீபுடைய வீட்டில் மூன்று பேரித்தம்பளம் தான் கொடுத்து விடுகிறார்கள். அந்த தாய் தன்னுடைய இரக்க குணத்தோடு ஒரு பிள்ளைக்கு ஒரு பேரிச்சம்பளம், இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு பேரித்தம்பளம், இன்னொரு பேரித்தம்பளத்தை தனக்கு வச்சு கொடுறாங்க. நியாயமான பங்கீடு, எந்த அநீதமும் இல்ல அதுல. அந்த பிள்ளைகள் சாப்பிடுது, தாய் பாக்குறாங்க, இன்னொரு பிள்ளையும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இந்த பேரித்தம்பளத்தை வாயில வைக்க போறாங்கல்ல, அந்த பிள்ளைங்க கேக்குது, எனக்கு அந்த பேரத்தை கொடுத்துருங்க, எனக்கு அந்த உணவை கொடுத்துருங்கன்னு சொல்லி தாய் இறக்கப்பட்டு அதை ரெண்டா பங்கு வச்சு ஒரு பிள்ளைக்கு ஒரு பங்கு, இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு பங்கு கொடுத்துறாங்க. மிஸ்கீனா, ஏழை. ஆயிஷா ரழியல்லாஹு சொல்கிறார்கள், ஃபஅஜபனி ஷஅனுஹா, அந்த பெண்ணுடைய அந்த செயல் என்னை ஆச்சரியப்படுத்தி விட்டது. இதான் இஹ்சான், நல்ல முறையில் நடந்து கொள்ள. குணம் என்ன? மூன்று பேருக்கு மூணு பங்கு வைக்கிறது குணம். இஹ்சான் என்ன? அந்த ரெண்டு பேரும் தேவையை கேட்கும் பொழுது பிரிச்சு பங்கு வச்சு கொடுத்தது இஹ்சான். புரிஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன், தன் கணவன் வந்தவுடன், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அந்த செயலை சொல்றாங்க. இப்படி ஒரு பெண், இந்த செயல் என்னை ஆச்சரியப்படுத்தி விட்டது தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் அவ்ஜப லஹா பிஹல் ஜன்னா, இந்த செயலால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான். அல்லது அவ்அத்தகா பிஹா மினன் நார், இந்த செயலால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் நரக விடுதலையை அளித்து விட்டான். இஹ்சான் அது. இஹ்சான் அது ரொம்ப கம்மியான செயல் தான், அது ரொம்ப பெரிய செயல்லாம் கிடையாது. ஜிஹாது செய்யறது அல்லது பெரிய பெரிய தொழுகைகளை தொழுகிறதெல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு செயல். இந்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருச்சுன்னா, அல்லாஹ்வுக்கு மட்டும் இந்த செயல் பிடிச்சிருச்சுன்னா, சுப்ஹானல்லாஹ், அதனுடைய கூலி அவன் வாழ்க்கையில் எவ்வளவு கொடிய பாவம் செய்திருந்தாலும் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு போன்றுவான். இஹ்சான் அவ்வளவு தரமுடையது.